வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்றைக்கி துவரம் பருப்பு துவையல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நகர்ப்புறங்களில் நிறைய பேருக்கு இது தெரியாது. இது கட்டு சோறுக்கு, சுட சுட ரசம், புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் இதை இந்த இந்த துவரம் பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு இந்த காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த துவரம் பருப்பு துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு முக்கியமாக மூணு பொருள் இருந்தால் போதும் இந்த துவரம் பருப்பு துவையல் அரைக்கிறதுக்கு. துவரம் பருப்பு இந்த கிண்ணத்தால் அரை கிண்ணம் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, பூண்டு 10 பல், வரமிளகாய் 4 எடுத்துருக்கிறேன். உரப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய், புளி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தவிர்த்திடலாம். இப்போ நம்ம உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். இந்த வரமிளகாய், பூண்டு இது ரெண்டுத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். இதை லேசாக வறுத்தாச்சு, இதை எடுத்துடுறேன். அடுத்ததாக துவரம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், வெறும் சட்டியிலேயே போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் மழைக்காலம் வந்துட்டால் மழை நல்லா ஜோன் பெய்துட்டு இருக்க அந்த நேரத்துக்கு சூடாக ரச சோறு வச்சு இந்த துவையல் தான் அரைச்சி கொடுப்பாங்க அம்மா. சூடான ரச சோறுக்கு இதை வச்சுட்டு சாப்பிடும்போது நல்ல உரப்பாக நல்லாயிருக்கும். இது நல்லா இப்போ செவக்க வறுத்தாச்சு, அடுப்பு நிறுத்திட்டு இதையும் இறக்கிடலாம். இந்த பருப்பு இப்போ நல்லா ஆறணும், ஆறின பின்னாடி இதை துவையல அரைக்கலாம். துவையல அம்மியில் தான் இப்போ அரைக்க போகிறேன். துவையல நல்லா அரைச்சாச்சு, மாதிரி மைய மைய தான் அரைக்கணும். இப்போ இதை வழித்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.